அன்னைக்கு பட்ட பாடு இருக்குது அந்த கிராண்ட் மாஸ்டர் ஐடியில ஒரே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு யூயோ, அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் லைன் பண்ணுவோம் இல்லையா? இல்ல அப்படி இல்ல ப்ரோ, அந்த இதுல ஆண்டனா யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு நியூ இன்ஃபர்மேஷன் வந்துச்சு எல்லாத்தையும் பேன் பண்ண போறாங்க அப்படின்னு. எல்லாத்தையும் டேட்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபுல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணி அப்பா வேற வழியா இது ஒரு வழி ஆயிட்டானுங்க. Hey, what's up guys, Harshad here from UnControlled Gaming. So ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ, பட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ வந்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் வேறு வழி கிடையாது, இது வந்து சீரியஸாக வந்து எங்கள் விருப்பத்துக்கு நம்ம சேனலுக்கு ஆப்போசிட்டாக தான் போடுற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக இது போட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் நம்ம. பிகாஸ் வந்து நாங்கள் ஒரு 1.5 வருஷமாக கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல் வந்து யூஸ்வலாக எடுக்கிறது கிடையாது. ஸோ இது எடுக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்கோம், இவங்களால் டேரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம தமிழ் ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு தரங்கெட்ட பசங்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் எவ்வளவோ நல்ல நல்ல பிளேயர்ஸ் ஃப்ரீ ஃபயரில் வந்து உண்மையிலே ஃப்ரீ ஃபயரில் வி ஹேவ் டு டூ சம்திங், ஸோ அந்த மாதிரி நினைக்கிற எவ்வளவோ நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆளுங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஸோ அவங்களாம் இருக்கிறப்போ வந்து நம்ம தமிழ் ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியை வந்து ஸோ தே ஆர் த பெஸ்ட் அப்படின்ட்டு வந்து இவங்கள வந்து ஒரு ஹேக் யூஸ் பண்ணி விளாட்றவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து சீரியஸாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ட்டு அது வந்து இங்கே இருக்கவங்க தான் தெரியும். இப்போ நிறைய பேர் ஈவன் இப்போ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸும் சரி, நிறைய பேர் வந்து கேஷுவலாக தான் விளாண்டுருப்பீங்க, கேஷுவலாக விளாடுவீங்க. ஸோ சின்ன பசங்களாக இருப்பீங்க, ஸோ வந்து இது பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டீங்க. அண்ட் நிறைய பேர் கிவ் அவேஸ்காண்டி வந்து நம்ம யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது பெரிய மேட்டராகவே தெரியாது, என்னடா இது என்ன இப்போ அதனால் என்ன என்ன பண்ணாலும் வந்து தேர் பெஸ்ட்டுமாங்க, ஹேக் பண்ணால் என்ன அப்படின்னு நினைக்கிற பேர் இருக்காங்க. ஸோ அது உண்மையிலே அந்த கேமை வந்து ஒரு ஏதாவது சம்திங் பண்ணணும், கேமில் இல்லை டோர்னமெண்ட் போகிற மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதோட உண்மையான ஒரு இது தெரியும். ஸோ எவ்வளவோ நல்ல நல்ல பிளேயர்ஸ்க்காகவும் நல்ல நல்ல டீம்ஸ்க்காகவும் எவ்வளோ சின்ன சின்ன சேனல்ஸ்க்காகவும் யூடியூப் சேனல்ஸ்க்காகவும் ஸோ எங்களுக்காகவும் பர்சனலி மெயினாக, ஏன்னா இவங்கள்ட்ட டோர்னமெண்ட்ஸில் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணி அவங்கள்ட்ட அடி வாங்கி வெளியில் வந்துருக்குறாங்க எத்தனையோ டோர்னமெண்ட்ஸில். ஸோ இவங்க ஸ்பெக்டேட் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தான் அடிக்கிறாங்க, பார்த்தாலே தெரியும் சத்தியமாக ஹேக் யூஸ் பண்ணி தான் அடிக்கிறாங்கன்ட்டு. பட் என்னத்தை வெளியில் சொன்னால் எவனுமே நம்ப மாட்டாங்க, பெருசாக எதுவுமே நம்ப. ஸோ இப்போ வந்து அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க, அவங்க வாயாலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரும் நம்புவாங்களான்னு தெரில. ஸோ அவங்க இவ்வே தரான்னு சொன்னால் வந்து எல்லாம் ஓடிடுவாங்க. ஸோ அது நல்லா தெரியும். ஸோ பாப்போம், வேறு வழி கிடையாது, நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ மற்ற எல்லாருக்கும் இந்த ஆடியோவும் அப்புறம் அந்த இமேஜும் வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு வந்து பர்சனலி அவங்க குரூப்லேருந்தே மெயினாக, ஸோ அவங்களோட ஹேக் பண்ணி விளாண்ட அந்த மெயினாக ஒரு ஆள் ஒரு பாயை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ அதுதான் போடுறோம், பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஆடியோக்கப்புறம் வந்து நாங்கள் பேசினது, ஸோ எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதுதான் மட்டும் பேசியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமும் எதுவும் மாறுமா என்னன்னு தெரியல. ஸோ மாறும்னா நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஸோ நல்ல பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு வந்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ அதை மட்டும் தான் கேட்குறோம். ஸோ பாருங்கள் ஆடியோவை. ப்ரோ நான் சொல்கிறேங்களா, என் டிவைஸே பேனு பண்ணி அதனாலதான் இவனுல உஷார் பண்ணி வச்சுக்கிட்டே நானு. ஐயோ வெறும் ஆண்டனை மட்டும், அதுவும் கஸ்டம்ல மட்டும்தான் ஒரு டோர்னமெண்ட் போய் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கு தானு 4 ரேங்க் மேட்ச் அந்த கிளாஸ் கோட்ல காலி. இப்ப நான் ஒரு ஐடி யூஸ் பண்ணிருந்தேன், என்னோட மாமா பையன் ஐடி, எதுவுமே பண்ணல, பேனு ஆண்டனை மட்டும் தான் இருந்தது. அதேதான் நானும் கேட்டேன் லவர் பாய்க்கும், அவனும் விளையாடவே இல்லைன்னா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது லாகின் பண்ணி வச்சிருக்கான் அந்த மொபைல்ல, ஹேக்கிங் பண்ண மொபைல்ல. நாளைக்கு ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் வந்து ஆட போறோம். நான் வர முடியாதுடா, நானும் மகிழ்ச்சி ஆடிக்கிறேன். அந்த மாதிரி இன்னொன்று சொல்றேன், எவனாவது ஏதாவது யூஸ் பண்ணி பேரை மாற்றி நோம்பு எல்லாம் இருக்காதீங்க. ஆண்டனா யூஸ் பண்ணுங்க, அது யூஸ் பண்ண போங்க, அது உங்களோட திறமை. ஆனா ஆர்பி யூஸ் பண்ணி எந்த டோர்னமெண்ட்டுமே தயவு செய்து விளையாடாதீங்க. உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ நான் செய்ய தயார், ஓகேவா? ஈ ஸ்போர்ட்ஸ்ல கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு டீம் வந்து நான் உள்ள அனுப்பிச்சு விடுறேன். நீங்க தான் லொகேஷன் கண்டுபிடிச்சு போறீங்களே, நீங்க அங்கேதான் ஒரு பிரச்சனை வந்தது உங்க சைட்ல இருந்து மாட்டிக்கிறேன் ப்ரோ. அன்னைக்கே நான் பார்த்தேன் நீங்க எங்களை அடிச்சதுக்கு அப்புறம் கீழே ஒரு டீம் இருக்குன்னு கரெக்டா ஆர்வி யூஸ் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் ஆடணும்னா நோ மோசின்னு அடையாளமே இருக்கக்கூடாது, நம்ம நோ மோசின்ற பேர் அடையாளமே இருக்கக்கூடாது. அது ஆடும் இல்லையா இந்த பேர் ஆர்வி இல்லாம ஆன்சர் பேர்ல உண்மையை தெரியல. நான் யூஸ் பண்ணேன் இல்ல நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்னாலும் நான் சுக்கா பண்ணணும். நம்ம எது பண்ணாலும் அதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சீசன் கிராண்ட் மாஸ்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனப்பவே எல்லாரும் வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு இருந்தப்போ இவனுங்களும் வந்து பாத்தீங்கன்னா 4500 பாயிண்ட்ஸ் 5000 பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அடுத்த நாள் திடீர்னு பார்த்தோம்னா எல்லாம் 1000 பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க. ஆமாம் அது சொல்லியிருந்தீங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அதான் நம்ம வந்து நீங்கள் சொன்னப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இங்கே பக்கோ என்னமோ ஹேக்கோ யூஸ் பண்ணி போயிருந்தாங்க அப்படின்ட்டு. நம்ம ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. வெளியில் என்ன சொல்ல முடியாது மீன்ஸ் வந்து நம்மள்ட்ட எவிடன்ஸ், ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது. நம்ம கண்ணால் பார்த்தோம் பட் நம்மள்ட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது. ஆமாம் அதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம கேட்டதுக்கு தெரியல ப்ரோ என்னன்னு தெரியல. எங்கள் கில்டுக்கே வந்து பிரான்ஸ்ல வந்துருச்சு ஒரு 5 பேத்துக்கு என்னன்னு தெரியல 1000 பாயிண்ட்ஸ் ஆயிட்டாங்க என்னன்னு தெரியலன்னு மழுப்பிட்டாங்க. ஆனா நம்ம பைய வந்து பர்சனலா பேசினப்ப கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பக் யூஸ் பண்ணோம் அதனாலதான் சொன்னாங்க. அந்த ப்ரூஃப் அந்த ஆடியோவும் இருந்தது. நம்ம எதுக்கு அதை போட்டுட்டுன்னு விட்டாச்சு. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. ஆமா அதான் நிறைய பேர் மாட்டிருக்காங்க. இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ பேட்டில் வரனால இப்ப ஹேக் பண்ணிருக்கா அவங்களே சொல்றாங்க. ஸோ அவரே வந்து அந்த பையனை வந்து ஒரு வீடியோ போட்டாப்ல வந்து என்ன சொன்னார்னா இன்னும் 40 கில் எடுத்திருக்காங்க ஒரு மேட்ச்ல என்னமோ சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கிறது யாரு பியூடிபி அந்த டீம். ஸோ அவங்க வந்து என்ன ஒரு மேட்ச் 240 கில் அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க போன வருஷம் யாரும் பாத்துருங்க சாம்பியன்ஸ் லீக் ஒன்று நடந்துச்சு. போன வருஷம் இதே மாதிரி சாம்பியன்ஸ் லீக் நினைச்சு 8 மேட்ச் விளாண்டோம். 8 மேட்ச்ல மொத்தமா 240 கில்லா 205 கில்லா 205 கில்லுன்னு நினைக்கிறேன். 205 கில் அடிச்சிருக்காங்க. எந்த மேட்சும் தோக்கல. கேடி ரேட்டு 205க்கு 205. ஸோ 205 டிவைட் பை 8 மேட்ச் போட்டால் எத்தனை எவ்வளோ வரும்? மிஞ்சி மிஞ்சி 25 கில்லாவது எடுக்கணும் ஒரு மேட்சுக்கு. அதுக்குதான் ரீசன் இப்போ வந்துருச்சு ப்ரோ. மேபி இப்போ வந்து வித்தியாசமா ஏதாவது ஆன்டி பேன் அந்த மாதிரி அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் யூஸ் பண்ணுது. போன வருஷம் ஏன்னா அது ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இப்போ உள்ளதில் வந்து நம்ம பேரும் வரும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 பேரில் வந்து ஸ்குவாடில் நம்ம பேரும் வரும். ஸோ அதில் வந்து தலைவர் பேர் வரல. ஸோ பிகாஸ் வந்து அது பழைய இது. ஸோ அப்போ இவங்க ஹேக்கே யூஸ் பண்ணல. மற்ற ஹேக்கர்ஸ்லாம் பற்றி எவ்வளவோ வீடியோ போட்டிருக்காங்க. அப்போ இவங்க என்ன இது கேவலமான பொழப்பு தானே இது. அதான் அதாவது இந்த இருக்கிற சின்ன பசங்கள்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியது ப்ரோ. நல்லா சம்பாதிச்சிக்க வேண்டியது. 2 மொபைல் 3 மொபைல் வாங்கி பேர் தேடணும்ல, வேற வழி இல்லைல. நேம் ஆயிக்கணும்ல. காசு தான் வேணும்னா இப்போ சேனல் டெவலப் பண்ணுறாங்க. எல்லா வீட்டில் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சேனல் இருக்கிறாங்க. என்னத்த பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ மதிப்பாங்களா எவனாதுவீங்களா? இது ஒரு சேனல்னு மதிப்பாங்களா? இந்த சீரியஸாக கைஸ் இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சது. ஏன்னா டோர்னமெண்ட்லாம் விளையாடுறப்பையும் சரி சரி அடிக்கிறதே தெரியும். ஸோ ஒருத்தன் ஹேக் பண்ணி அடிக்கிறானா, ஒருத்தன் வந்து இது பண்ணி அடிக்கிறானான்ட்டு கிருபா அப்புறம் நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு வாட்டி வந்து அது அந்த கிராண்ட் மாஸ்டர் சீசன் தான் நினைக்கிறேன். வெல்சன் தான் இருந்தான். வெல்ஸ்ட கேளுங்க. வெல்ஸுக்கு தெரியாதா? வெல்ஸ் லொகேஷன் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்ல போனப்போ நம்மள வந்து 4 பேத்துக்கு ஹெட்டு ஃபுல்லா நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா சென்டோசால போய் ஒருத்தன் உள்ளார கவர்ல உட்காந்தானே தேடி போய் அடிச்சாங்க. இல்ல உள்ளார உட்காந்து கவர்ல உட்கார்ந்திருக்கான். நிறைய பேக் ஆயிடுச்சு அப்போ அந்த மேட்ச். 4 பேருக்கு ஒரே டைம்ல ஹெட்ஷாட் ப்ரோ. ஆமா 4 பேர் ஹெட் ஆயிச்சான். கேட்டா வந்து ப்ரிசைஸ் பிளேயர்ம்பாங்க. இப்ப பட் அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் மேட்ரு. இப்ப நீங்களே என்ன சொல்றது, நம்மளே வந்து ஒரு டோர்னமெண்ட் கூட போனோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கு. நம்ம டோர்னமெண்ட் போனப்ப நம்ம நான் சதீஷ் நிதிஷ் போனப்போ வந்து நம்ம ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து அந்த ஏதோ ஒரு பையன் அந்த பேர் ப்ரீசைஸ் பிளேயர், ஒரு மிகப்பெரிய ப்ரீசைஸ் பிளேயர். ஸோ அவர் வந்து ஹெட்ஷாட் அடிச்சது நம்மளே பார்த்தோம். அவனு பார்த்தோம். அந்த வீடியோ கூட வந்தது. பார்த்தோம். நான் வேற லெவல்ல ஸ்கோப்பின் அவுட்ல ப்ரீசைஸ் பண்ண ஒரே அளவர் தான் ப்ரோ. கண்டிப்பா இது வேணா சொல்லு. அந்த வீடியோல வந்து ஸ்கோப் இன் அவுட் பண்ணிருப்பாரு. ஸ்கோப் இன் அவுட்ல வந்து தலைவர் வந்து ப்ரிசைஸ் பண்ணிருப்பாப்ல. ஸோ டெஃபினெட்லி வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டிலே மிக பெரிய ப்ரீசைஸ் பிளேயர் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தப்பையும் வந்து இவங்க இந்த 1000 டைமண்டு 500 டைமண்டு அளவுக்கு ஸோ அதுக்காக ஓடுற பசங்களுக்கு வந்து இது பெரிய மேட்டர் கிடையாது. ஈவன் இப்பையும் வந்து இந்த வீடியோ இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது, இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. ஸோ கன்ஃபார்மே ஆகுது அது ஹேக்கர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இதுக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஸோ ஆன பிறகுமே வந்து 1000 டைமண்ட் 10,000 டைமண்ட்ஸ் கிவ்அவே 1 லேக் டைமண்ட் கிவ்அவே அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டால் இல்லை நாக்கத்தோக்க போயிட்டு போயிடுவாங்க எப்படியும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஹேக்கராக இருந்தாலும் யூ ஆர் த பெஸ்ட் பிளேயர் இன் தமிழ்நாடு ப்ரோ அப்படிம்பாங்க. அப்படியே ப்ரோ அந்த அளவுக்கு கடுப்பா இருக்கு ப்ரோ. எத்தனையோ பேர் வந்து புடிச்சு ஆடுறாங்க ஃப்ரீ ஃபயர். ஏன் நம்ம உதாரணத்துக்கு வந்து வெல்ஸ் எடுத்துக்காங்க, சதீஷ் நிதிஷ் எடுத்துக்காங்க. வெல்ஸ் இப்பதான் கேமை கம்மி பண்ணிருக்கான். ஏன்னா முன்னாடி மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்கலாம். இவனை மாதிரி வந்து ஒருத்தவ வந்து இந்த கேமை வந்து ஒரு லவ் பண்ணி ஆடுற மாதிரி வேற ஒரு வேற ஆளையே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு காலையில இருந்து நைட் வரையும் உட்காந்து ஆடுறவன். இப்படி நிறைய பேர் இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே தானே ப்ரோ பிடிக்காம போகுது. என்ன சொல்றது, எல்லாருமே வந்து எதுக்காக கேம் ஆடுறோம்? நமக்கு இருக்கிற டைம்ல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்ஜாய் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் ஆடுறோம். அதுலயும் வந்துட்டு நாங்க ஹேக் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு இவனுங்க ஒரு இடத்தை தேடிக்கிறாங்கன்னா. இல்ல ப்ரோ அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஓகே ப்ரோ நீங்க சொல்றது அது பாயிண்ட் தான். அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹேக் யூஸ் பண்றாங்க. இப்போ எந்த கேம்லயுமே ஹேக்கர்ஸ் இல்லாம கிடையாது. பட் ஆனால் இவங்க இந்த ஹேக்கை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க, போலி விளம்பரம் தேடுறாங்க பாருங்க. ஸோ போலி விளம்பரம் எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கு. ஸோ வீடியோ போடுறது, ஹீஸ் அ பெஸ்ட் பிளேயர், என்ன மேன் இது ஹேக்கர். ஸோ ஹேக்கரை ஹேக்கர்னு சொல்லிட்டு ஹேக் பண்றானா ஒத்துக்கிட்டு போ, ஹேக் பண்ணிட்டு போ. அதே தான் நானும் சொல்றேன். என்னன்னா இப்போ ஒரு ஹேக்கர் இருக்கானா, ஒரு ஹேக் ஒருத்தன் யூஸ் பண்றானா, நீ ஹேக் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லி நீ வீடியோ போடு, பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஹேக் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நீ வீடியோ போடு. ஒன்னால நாலு பேர் போறாங்களா அது கூட பிரச்சனை இல்லை. நீ வந்து ஒத்துக்கிறேன்னு அர்த்தம், நான் ஹேக் தாண்டா யூஸ் பண்ணி ஆறேன்னு ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். ஆனா ஹேக் யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து எல்லா லீகுக்கும் போயிட்டு ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. ஏன்னா இங்க லீக் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியுமே, இவனை ஹேக் எல்லாம் பெருசா செக் பண்ண போறது கிடையாது. உள்ளார ஹேக் யூஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வரையும் போயிடுறது. ஃபைனல்ஸ் வந்து என்ன சொல்றது, ஒரு பொது இடத்துல எல்லாமே ஒன்னா இருக்கிற இடத்துல வச்சு நடத்துறப்ப, அவங்க கொடுக்குற மொபைல வச்சு நடத்துறப்ப அங்க போய் கேவலமா அது நம்ம டெல்லி சம்பவத்தை தான் சொல்றீங்க. டெல்லிலாம் பார்த்தோம், நம்ம டெல்லி போனாங்க தானே. டெல்லி போனப்ப அடிக்கிட்டேன் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த இவங்க டீசர், அந்த கரேனாவோட வேர்ல்டு கப் டீசர் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுலேயே சொன்னேன் அங்கே ஆள் அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பசங்க ஆடுற ஒரு சின்ன கிளிப் இருக்கும், ஒரு 15 செகண்ட்ஸோ 5-10 செகண்ட்ஸ் கிளிப் இருக்கும். கைஸ் அதை பாருங்க, வேணா போயிட்டு நம்ம யூடியூப் அஃபிஷியல் சேனலில் கூட இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த எதிர்த்தாப்புல ஒரு எனிமி எங்கே வரானே தெரியாது. அந்த வீடியோ பார்த்தோன்னு சொன்னால் எதிர்த்தாப்புல வர எனிமியே தெரியல, எப்படி கரெக்டாக போய் தாவி அடிக்கிறான் அப்படின்ட்டு. சவுண்டெல்லாம் கேட்கறது வாய்ப்பே கிடையாது. சவுண்டு கேட்டாலுமே வந்து சவுண்டு என்ன தான் கேட்டாலும் எனிமி இந்த சைடு வரான்னு தெரியும். பட் ஆனால் தாவி எய்மெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் வந்து தலைவர் வெளியில் வந்துட்டு திருப்பி உள்ளே போவார், கவர் எடுப்பார். ஸோ அந்த இடத்துல எனிமையே தெரிய மாட்டான், எனிமையே தெரிய மாட்டான். இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. வெளியில் வருவாப்பில் அந்த இடத்துல எனிமி இவருக்கு வந்து ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், ஒரு 20 பாயிண்டோ 10 பாயிண்டோ தான் இருக்கும். திரும்பி உள்ற வருவாப்பில் கரெக்டாக. ஸோ சத்தியமாக கைஸ் அந்த ஆண்டனா ஹேக்கு, இந்த கரும்பு பிடிச்ச அதெல்லாம் இங்கே பண்ணிட்டு உள்ற போயிறாங்க. இதெல்லாம் எப்போ அப்படின்னா வந்து குவாலிஃபயர்ஸ் மேட்ச்சில். ஸோ அதை உள்ற போகிறோம்ல அந்த நேரத்தில். ஸோ அந்த நேரத்தில் ஹேக் பண்ணிக்கிறது, ஹேக் பண்ணி உள்ற போயிடுறது. ஸோ உள்ற போயிட்டு அங்கே போனால் அவங்க மொபைல் அவங்க தர மொபைலில் பின்னாடி நின்று ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பான். ஒவ்வொரு டீமுக்கும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான். கரெக்ட் நாள் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து பொத்திக்கிட்டு இருக்கிறது, அடி வாங்கிட்டு வர்றது. ஆமா கேட்டா வந்து எங்களுக்கு வந்து மொபைல் செட் ஆகல. ஆமா டென்ஷன் இருக்குமா. ஆனா அதான் இருக்குன்னு சொல்ல, அவங்க நல்ல பிளேயர் இல்லைன்னு நான் சொல்லல, நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்கள அளவுக்கும் அவங்களோட நல்லா ஆடுற பிளேயர் இருக்காங்க இங்க. ஸோ நேர்மையா ஆடுனா டஃபா தான் இருக்கும், போக முடியாது. ஆக்ட் பண்ணா மட்டும்தான் போக முடியும். அவங்க போனாங்க, அதுதான் நடந்துச்சு. நம்ம தமிழ் டீம்ஸே எத்தனையோ டீம்ஸ் இருக்கு ப்ரோ. நம்ம தமிழ் டீம்ஸ்ல நல்லா ஆடுற டீம்லாம் நிறைய இருக்கு. இந்த நல்லா ஆடுற டீம்லாம் வந்து அந்த எஃப்எஃப்ஐசில வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வால் ஹேக்கரு, கார் ஹேக்கர் இதுல வந்து இதாயிட்டு ஸ்டார்டிங்ல எலிமினேட் ஆகிங்க. அதுக்கும் கரேனா வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கல. இப்போ வந்து நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளா ஒன்று வச்சுப்போம். இப்போ 12th டீமா இருக்கீங்க. ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஹேக்கர் டீம் வந்து உங்களை போட்டு தள்ளிடுச்சு, ஓகேவா? கில் எடுத்துறாங்க, டீமே காலி. இப்ப அந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் போகுது, ஓகேவா? அந்த ஹேக்கர் டீம் தான் வின் பண்ணுது. சோ அந்த ஹேக்கர் டீம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. அவங்களால அவுட் ஆன, ஆமா அவங்களால அவுட் ஆனவங்க என்ன இருக்குது? நம்மளுக்கு நடந்தது, நம்மளுக்கு நடந்தது சரி. இப்ப நீங்க சொல்றதுதான் இப்ப இப்ப இதுவும் நடந்தது சரி. நம்ம இந்த அரேனா அஃபிஷியல் ஏதாவது 24 டீமா செலக்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய யூடியூபர்ஸ் 24 டீமா செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ நாங்க பாத்தீங்கன்னா வந்து 3 மேட்ச் விளையாடவே இல்லை. நாங்க மொத்தம் 5 மேட்ச் தான் விளையாட, 3 மேட்ச் விளையாடல. சதீஷ் மொத்தம் 5 மேட்ச் விளையாடல, 3 மேட்ச் தான் விளையாண்டாங்க. அவங்க 4வது மேட்ச் வரப்பே ஹேக்கர் இறங்கி போட்டாங்க அவங்கள. சோ இந்த டீம் வந்து ஹேக்கர் இறங்கி ஃபர்ஸ்டே போட்டாங்களாம், அதனால கடுப்பாகி விட்டாங்க, அதுக்கப்புறம் விளையாடல. சோ இப்ப இந்த மாதிரி டீம்ஸ்க்குலாம் வந்து என்ன பதில் கரேனா பண்றாங்க? சோ கரேனா வந்து அவங்களுக்கு வந்து பணம் தான். ஸோ they are also looking for money. Business na idu game nu perusa pesana, we only support fair gameplay அப்படிங்கறாங்க Garena. So அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. So உங்களுக்கு வந்து பணம் வேணும். பணம் படைக்குது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கிடைக்குது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து பாப்புலாரிட்டி கிடைக்குது. So பணம் அவங்கள்ட்ட இருந்து பணம் வருது. So அவங்கள மட்டும் தான் ப்ரோமோட் பண்றாங்க. அவங்கள ப்ரோமோட் பண்றாங்க. சிம்பிள் முடிஞ்சிச்சு. So இப்போ இத்தனையோ டீம் வந்து இப்போ இதர கூட விளையாடாம இருப்பீங்க. ஏனா 24 ஆம் தேதி 25 ஆம் தேதி ரெண்டு நாள் போட்டுறாங்க. ஒரு நாள்லயே முடிச்சிட்டாங்க டோட்டலா. மத்த நாளைக்கு இருக்கு போய் உட்கார்ந்து விளையாண்டு இந்த கேம். So இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிப்பா ரோமியா சொல்லு ப்ரோ நீ எவ்வளவு செலவு பண்ணிப்பா இந்த கேமுக்கு? உனக்கு கடுப்பாவளே உனக்கு. அமைதியாவே இருக்கற பையில இருந்து. இந்த மாதிரி ஹேக்கர் நாய்ங்களால என்ன நடக்குது சொல்லு. ப்ரோ ஹேக்கர் நிறைய பேர் இந்த யூடியூபர் எல்லாமே அகைன்ஸ்ட் சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா சரி நாங்க பண்றோம் சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணாங்க. நிறைய நல்ல பெரிய பெரிய அக்கவுண்ட் செகண்ட் லேட் அக்கவுண்ட் நிறைய அக்கவுண்ட் போச்சு. ஓகேவா? அவ்வளோ அக்கௌண்ட் அவங்க பேன் வந்துச்சோம். இன்னும் எக்கச்சக்கமான ஹேக்கர் இருக்காங்க. அப்போ எவ்வளோ வந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க அவ்வளோ அது இப்போ அவங்க ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லா யூடியூபரும் அவங்க அகேன்ஸ்ட். ஸோ அந்த டைமில் பண்ணி தான் அவங்க சுச்சுவேஷன் இவ்வளோ பண்ணியும் இன்னும் அவ்வளோ இருக்காங்க ஹேக்கரு. இல்லை இப்போ இதுக்கு இது இப்போ நீ சொல்கிறது அவங்க பேன் பண்ணுறாங்க வேலை ஸ்டெப் எடுக்கிறாங்க. இப்போ என்னமோ சொல்கிறாங்க ஜிஎம் ரமி இருந்தப்போ வந்து இந்த மாதிரிலாம் இல்லை அவர் தான் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பேன் பண்ணியிருந்தா இப்போ ஏதோ இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு கலவாணிகள் தான் அப்படிங்கிறாங்க. இந்த இந்தியன் மாடரேட்டரு இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இவங்க எல்லாம் தான் வந்து ஹேக் பண்ணுறது துணை போகிறாங்கட்டு. எல்லாம் பணம் தான். எந்த இடத்துல பணம் இருக்கும் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் பேன் பண்ணாமல் இருக்கிறது அதான் காரணம். பியூடிஃபையாக இருந்தாலும் சரி வேறு எவன் ஹேக் போலீஸ் பண்ணுறான்னு சொல்லி இவங்க இவங்க இப்போ இப்போ கூட யூஸ் பண்ணுறாங்கன்னா யாருக்கு தெரியும் இந்த ஆன்டி பேன் கிண்டி பேனுங்கிறாங்க. ஸோ அந்த கருமத்தெல்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதாவது என்னன்னா மாடரேட்டர் அதாவது எவனை கேட்டாலுமே இப்போ பியூடிஃபையாக இருந்தாலும் சரி எவனா இருந்தாலுமே சரி பெரிய பெரிய ரொம்ப நாளாக ஆடுற பிளேயர்ஸ் பழைய பிளேயர்ஸ் ஆடுறவங்க ஹேக் யூஸ் பண்ணி ஆடிட்டு நம்ம என்னதான் சீட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னாலும் அவனுங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா எங்களுக்கு மாடரேட்டர் சப்போர்ட் இருக்கு அப்படின்ட்டு வேறாங்க. யார் மூலியமா கேட்டாலும் யாரா இருந்தாலும் அதான் சொல்றாங்க மாடரேட்டர் சப்போர்ட் மாடரேட்டர் சப்போர்ட். இந்த வீடியோலயே வந்து கவனிச்சிங்கன்னா அதனாலதான் இவங்க இந்த வீணெல்லாம் வந்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. சம்திங் ஏதோ ஒரு வேர்டு வருது பாத்தீங்களா இல்லையா? அதான் இப்ப இப்ப நம்ம எஸ்டுவல் ப்ரோலாம் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ்ன்னு எதுக்கு ஒன்னு ஆரம்பிக்கணும் என்ன சொல்றது இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து நடத்தி இதுல இருக்கிற நல்ல பிளேயர்ஸ்லாம் வெளியில தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்ட தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது கஷ்டப்படுறதுன்னு எடுத்துக்காம நிறைய பேர் நல்லா இதை லைக் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி ஆடுறவங்களாம் இருக்காங்களா. ஃப்ரீ ஃபயர்னு ஒன்று வேணும் நம்ம இதுல ஃபுல்லா ஆடணும் வின் பண்ணணும் டோர்னமெண்ட்லாம் போகணும்னு ஆடுறாங்க நிறைய பேர். ஸோ அவங்கலாம் வெளியில தெரியணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இவனுங்களை மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி வேலையை பண்றதுனாலதான் முக்காவாசி பேருக்கு வந்து இந்த கேம் குறிப்பா வந்து ஃப்ரீ ஃபயர் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போகுது சொல்ல போனா. இப்போ தமிழில் வந்து இவங்க மட்டும்தான் பெரிய பேருங்கிற மாதிரி வந்து ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதையே வந்து எல்லாம் நம்பிட்டு வந்து அவங்க காலையே தொடச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும். இப்போ வெல்சாவும் சரி இன்னும் எவ்வளோ பேர் தமிழில் எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க நல்லா விளையாடுற பிளேயர்ஸு. பட் அவங்களாம் அந்த வெளியிலேயே தெரியல. பிகாஸ் காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு சில உருப்படாத ஜென்மங்கள் இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் காரணம். ஸோ உருப்படா ஜென்மம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் உருப்பிட்டாங்க. ஸோ மந்த்லி வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஸோ இங்கே வா நீ அங்கே வா அங்கே போடு இங்கே கெழுத்து பண்ணு இங்கே ஃபாலோ பண்ணு இங்கே இது பண்ணு அதை கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணினா உனக்கு வந்து கிவ்வே கிடைக்கும். ஷேர் பண்ணால் எப்படி தெரியும்? ஒருத்தர் ஷேர் பண்ணாலும் எப்படி தெரியும்? ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அது இப்போ ஹிந்திக்காரங்க இப்போ ஹிந்திலையும் வந்து ஹேக்கர்ஸ் இல்லாமல் இல்லை. ஹேக்கர்ஸ் இருக்காங்க ஹிந்திலையும். நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. சூப்பராக விளாட்ற பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. வேறு லாங்குவேஜ்லேயும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ என்ன கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹிந்திக்காரங்கனாலே வந்து தேர் அகெயின்ஸ்ட் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் ஒரு இது லாங்குவேஜ் வாரையே கிரியேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே தமிழில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளுங்க இருக்காங்க. ஹிந்திலையும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்களும் இருப்பாங்க நல்லவங்களும் இருக்க தான் செய்வாங்க. இப்போ எவ்வளோ பேர் வந்து வெளியில் தெரியாமல் இருக்காங்க. பிகாஸ் இந்த மாதிரி சில யூடியூபர்ஸ் ஹேக்கர். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். யூடியூபர் ஹேக்கர் எவ்வளோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து ஹேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் விளாட்றாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் சத்தியமாக எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்போயும் வந்து சில பேர் வந்து ஓகே நான் என்ன தான் பரவாயில்ல அவருக்கு விவே தராரு நான் போவேன் நான் அவர் காலையிலே தான் விழுந்து கிடப்பேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ போயிட்டு உளுந்து கிடங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டி கேவலமாக போச்சு. ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டி சுத்தமாக கேவலமாக போச்சு. இப்போ நம்ம டிஎன்இ ஸ்போர்ட்ஸ் மாதிரி சரி. ஸோ எவ்வளோ பேர் நேர்மையாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஈவன் ஸ்டீம் ஸ்னைப்பிங்கே பண்ண வேணான்னு அடிச்சிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு டேலண்ட் இது பண்ணணும். பட் கரேனா கூட இதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. கரேனா சிம்பிளி இதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அவங்களுக்கும் தேவை மணி. ஸோ அவங்களும் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ இது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதான் ப்ரோ என்னோட பிளானே என்னன்னு வச்சுக்கோங்கண்ணா இப்போ வந்து இவனுங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சோ அத வந்து எப்படி இவனுங்க மறைக்கிறதுங்கிறதுக்கு பதிலா எப்படி இதை மாத்தலாம் அப்படிங்கறதுல எல்லாமே சின்ன பசங்க தானே உங்களுக்கு. இவங்கள்ட்ட வந்து இவன் ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொல்ற மாதிரி சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு தமிழ்ல இருக்கவங்களா சவுத்துல இருக்கவங்கன்னா அவங்க கேவலமா பாக்குறாங்க, நார்த் சைடு இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பை உண்டு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றாங்க எல்லாம் போய் அவன் எதுல போய் தமிழ்ல கமெண்ட் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. புரியுதா? நீ வந்து இது தமிழ் தமிழ் அதை பத்திலாம் தப்பா பேசாதரா, தமிழ்நாடுனா கேத்துறா அப்படின்னு பேசிடுவேன். ஆக்சுவலி இவனுங்க பண்ணது தப்பு. அதை மறைக்கிறதுக்கு தமிழ் ஹிந்தி கம்யூனிட்டி பிரச்சனையா மாத்துறாங்க டோட்டலாவே. அப்படியே ஃபுல்லா நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஆகாது, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாத்துறாங்க. அதுதான் ப்ரோ சிம்பிள், பணம் பாலிடிக்ஸ் அவ்வளோதான். ஸோ பணம் இருக்க இடத்துல பாலிடிக்ஸ் இருக்கும். இவங்களுக்கு தேவை பணம். ஸோ அதுக்காக எவன் எக்கேடு கெட்டு போனான்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு பணம் வேணும். எல்லாரும் யோசிக்கிறது தான், எல்லா எல்லா எவனாக இருந்தாலும் யோசிக்கிற ஒரே விஷயம் தான். ஸோ பணத்தை பார்த்துட்டாங்க. ஸோ அதை எப்படி வந்து மறுபடியும் எடுக்க முடியும்? ஸோ அந்த பணத்தை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்பயும் வந்து இப்போ இந்த ஒரு இதுக்கே வந்து என்ன வெளியில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ மேபி வந்து நான் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் வந்து வீடியோ போடுறதுக்காக எல்லாருக்கும் வந்து வீடியோ போட்டு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத செக் பண்ணப்போ பேசுனது தான். அது வந்து தப்பாக வந்து இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து சத்தியமாக நம்பிக்கிட்டே இருங்க. ஸோ இதுக்கு மேலே பேசுறது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆடியோ போட்டாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க, வேணா இன்னொரு வாட்டி கேட்டுங்க. இன்கேஸ் பாதியிலேருந்து யாராவது வந்துருந்தீங்க. அது மொத்தத்தில் வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இவனுங்க வந்து இவனை தப்பு பண்ணுறாங்க, தப்பாக மறைக்கிறாங்க. அவங்கள பார்க்குறவங்க பார்த்து தான் இருக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ பார்க்குற ஆளுங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். நான் அதாவது இவனுங்கெல்லாம் ஹேக் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம நேர்மையாக ஆடுறோம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தெரியணும். இவனுங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அதுக்காக மட்டும்தான்